ஹாய் மக்களே, யாராவது திருப்பூர்லேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கிட்டத்தட்ட திருப்பூர்லேருந்து 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள லேண்ட் யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா, இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும், இல்லை நான் ஒரு பண்ணை போடணும், இல்லை கோகனட் ஃபார்ம் வைக்கணும்ன்ட்டு ஐடியாவில் இருந்து லேண்டு தேடிட்டு இருக்கீங்கன்னா, சூப்பரான லேண்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்குங்க. கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, காங்கேயம் ரோடு நல்லூர்லேருந்து கூலிப்பாளையம் 4 ரோடு வழியாக வரலாங்க. அவினாசி ரோட்டிலேருந்து ஊத்துக்குழி ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கூலிப்பாளையம் 4 ரோடு. கூலிப்பாளையம் 4 ரோட்லேருந்து இந்த பாலம் ஏறி இறங்குனீங்கன்னா கவுண்டம்பாளையம் 4 ரோடுங்க. கவுண்டம்பாளையம் 4 ரோட்லேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குது. அது சூப்பரான சைட்டுங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்குங்க. கரெக்டாக வாபிபாளையம் ஊத்துக்குழி ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடு இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஆனந்தா பேக்கரி கவுண்டம்பாளையம் 4 ரோட்லேருந்து ஆனந்தா பேக்கரி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரோடு போகுது. மகாலட்சுமி பேக்கரி ஒட்டின கட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா 8 கிலோமீட்டரில் நம்ம லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க. அவ்வளோ பசுமையாக, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லேண்டு. நிறையா பேர் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு லேண்டு தேடிட்டுருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ஃபுல் வீடியோவை. நம்ம சைட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. ரெண்டு சைடுமே ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பரான இடம். சுற்றியும் கிட்டத்தட்ட 1500-2000 வீட்டுக்கு மேலே இருக்குது. எல்லாருமே பண்ண வச்சுருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த தொழில்னா மாடு, அது மாதிரி பண்ணை சம்மந்தப்பட்ட இடமா தான் இருக்குது. அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. நம்ம லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஊத்துக்குழி டு சென்னிமலை ரோடுங்க. கரெக்டாக கவுண்டம்பாளையம் 4 ரோட்லேருந்து 8 கிலோமீட்டர். இந்த ரோடு என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கேயம் ரோடு. காங்கேயத்துக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா டேரெக்டாக படியூர் போய் ஜாயின்ட் ஆயிரும். இது 4 ரோடுங்க, ஊத்துக்குழி 4 ரோடு. இதிலிருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டரில் சென்னிமலை ரோடு வந்துடும். எல்லா பக்கமுமே கிட்டத்தட்ட 1500-2000 வீட்டுக்கு மேலே இருக்குது. காலை நைட்டு 8 மணி 9 மணிக்கு கூட பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏரியா, ரொம்ப ரொம்ப ரஷ்ஷப்பான ஏரியா தான். கரெக்டாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா இது ஊத்துக்குழி ரோடு. ஊத்துக்குழி ரோட்லேருந்து ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா ரயில்வே பாலத்துக்கு கீழே சென்னிமலை ரோடு கட் ஆகுதுங்க. அதுக்குள்ளே டைரெக்டாக போனீங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் நம்மளுடைய லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க. அவ்வளோ சூப்பரான லேண்டு. மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. கிட்டத்தட்ட இப்போலாம் திருப்பூரில் லேண்டு வாங்கணும்னா 2 லட்சம் ரூபா இல்லாமல் 1 சென்ட் லேண்டு வாங்க முடியாது. அவ்வளோ சூப்பரான லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஆப்போசிட் தாங்க அமைஞ்சிருக்குது. எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்குது. மகேந்திரா மில்லுக்கு பேக் சைடுங்க நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்கிற இடம். கரெக்டாக சென்னிமலை அந்த ரைட் சைடு கட்டில் இருந்து 3 கிலோமீட்டரில் நம்ம சைட் ஏரியா அமைஞ்சிருக்குது. விஜயமங்கல டோல்கேட்டுக்கும் கரெக்டாக நம்ம லேண்டுக்கும் 15 கிலோமீட்டர் வித்தியாசங்க. கரெக்டாக எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டலு, பக்கத்தில் சுகாதார நிலையம், A to Z எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது. பண்ண வைக்கிறவங்களுக்கு ஏற்ற இடங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக குங்கு நகரை தாண்டவனே ஆப்போசிட் ரைட் சைடுங்க. ரைட் சைடு கட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுடைய சைட் வந்துடும். குங்கு நகரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருங்க, கரெக்டாக 1/2 கிலோமீட்டரில் நம்ம லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குது. சுற்றியும் எல்லா பக்கமுமே வீடு இருக்குதுங்க. எங்கேயுமே வீடு இல்லாமல் இல்லை, காடும் இல்லை. இது வந்து சைட்டுக்குள்ளே போகிற தடங்க. இது வந்து 12 அடி தடம், 20 அடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எழுதி தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்குண்டான பட்டா A to Z எல்லாமே இருக்குது. இது கரெக்டாக 12 அடி தடம். ஆனால் எல்லாருமே 20 அடி தடத்துக்கு ஒதுக்கி தான் வீடு கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லேண்டு. கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து சரியாக 1/2 கிலோமீட்டரில் நம்ம லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குது. அவ்வளோ க்ரீனிஸாக இருக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருமே தோட்டம் தான், பண்ணை போட்டிருக்காங்க. இந்த பக்கமும் பண்ணை போட்டிருக்காங்க. கோகோனட் ஃபார்முக்கும் பண்ணைக்கும் ஏற்ற இடங்க. அது இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கும் அருமையான இடங்க. இது வந்து ஒரு வழி தடம். இதுக்கு நமக்கு இது வந்து இடத்துக்காரங்களுக்காக எழுதி கொடுத்துருக்கு. இது வந்து பொது வழி, யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த சைடு இருக்கிற லேண்டுக்காரங்களையும் உபயோகப்படுத்திக்கலாம், அந்த பக்கம் இருக்கிற லேண்டுக்காரங்களும் உபயோகப்படுத்திக்கலாம். கரெக்டாக சைட் இருக்கிற லேண்ட் ஏரியான்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே கரெக்டாக ஒரு 300 மீட்டருங்க. 300 மீட்ரு போனால் சைட்டு கரெக்டாக 1 ஏக்கரா 10 சென்ட் இருக்குங்க. சைட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க, கிணறு இருக்குது, 5 HP EB ஃப்ரீ லைன் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லேண்ட் ஏரியா, அவ்வளோ நீட்டாக இருக்குது. நிறையா பேர் லேண்டு தேடிட்டு இருப்பீங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.
பண்ணை வீடு, ஃபார்ம் ஹவுஸு, கோக்கனட் ஃபார்மு, இதைக்கெல்லாம் அருமையான இடங்க. செம்மண் பூமி அவ்வளோ நீட்டாக இருக்குது. பட்டா சிட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த தடம் பூராமே நமக்கு சொந்தமான தடம் தாங்க இந்த தடம். இது கல்லத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லத்து. இதிலிருந்து சுற்றி இருக்கிற எல்லாமே நம்மளுடைய இடங்க. அந்த பக்கம் இருக்கிற வேலி, இந்த பக்கம் இருக்கிற இடம், அந்த அங்கே இருக்கிற ஈபி லைன் முதற்கொண்டு எல்லாமே நம்மளோட ஏரியா. இந்த சைடு கிடையாதுங்க, இந்த வேலியிலேருந்து, இந்த பக்கம் இருக்கிற வேலியிலேருந்து எல்லாமே நம்மளோட ஏரியாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் மேப்பு மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்குங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது லேண்ட் ஏரியா. சுற்றியும் வீடு இருக்குங்க, எங்கேயுமே வீடு இல்லாமல் இல்லை, அவ்வளோ இருக்குது. அதுபோக பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ் வசதி இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குதுங்க, சுகாதார நிலையம், ஏடுச்சிட்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. செம்மண் பூமி ப்ளஸ்ஸே அதாங்க. செம்மண் பூமி இப்போலாம் கிடைக்கிறதே கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஐஹெச்பி ஈபி லைனுங்க, கிணறு பக்கத்துலேயே இருக்குது. தான் கிணறுங்க, பக்கத்துலேயே கிணறு இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. போரும் போட்டிருக்காங்க, நீங்கள் வேணும்னா போர் எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் பயப்படுத்திக்கோங்க. போர் போட்டு மூடி வச்சுருக்காங்க, அவங்க தனியாக எடுக்கலை. உங்களுக்கு வேணுன்னா மறுபடியும் ரீபோர் போட்டு லைன் எடுத்துக்கோங்க. இது செகண்ட் அத்துங்க, செகண்ட் அத்துலேருந்து இந்த பக்கம் சுற்றி இருக்கிற எல்லாமேங்க, அந்த வேலி வரைக்கும் நம்மளோட சைட்டு தாங்க. 1 ஏக்கர் 10 சென்ட்டுங்க. கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 80 லட்சரூபா கேட்குறாங்க. நெகசபிள் தான், நேரில் வாங்க, கம்பல்சரி அனுசரித்து கொடுத்துடலாம். இப்போ திருப்பூரில் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஒரு சென்ட் விற்றுட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பக்கமான இடங்க ஊத்துக்குழியிலேருந்து, அவ்வளோ தெளிவாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1 ஏக்கரா 10 சென்ட்டுங்க, 80 லட்சரூபா கேட்குறாங்க. நெகசபிள் தான், நேரில் வாங்க, கம்பல்சரி அனுசரித்து கொடுத்துடலாம். இதே மாதிரி வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.